நான் இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி செய்யலாமுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருள்களுங்க, முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 கிலோ முருங்கைக்கீரையை வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா ஒரு வாரம் காய வச்சிருங்க. அந்த அந்த காம்பு அதெல்லாம் போன பிறகு எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பச்சைக்கீரை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கிறேங்க. இதை கிளீன் பண்ணி, இது வந்து காஞ்ச கீரைங்க, 2 கிலோக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கீரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 கிலோ அளவுக்கு வருங்க கீரை காஞ்சு. இது இப்படி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வாரம் நல்லா காயணுங்க. இதுக்கு தேவையான பொருளுங்க, 2 டீஸ்பூன் வந்து சிறுபருப்பு போட்டுக்கலாங்க, 2 டீஸ்பூன் சோம்புங்க, 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கணுங்க, 2 டீஸ்பூன் வந்து தனியா விதை எடுத்துக்கணுங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க, 2 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கணுங்க, 1 டீஸ்பூன் வந்து பெருங்காய் பொடி போட்டுக்கணுங்க. இது எல்லாம் முதல்ல வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம அடுப்பு பத்தச்சுலங்க, வறுத்து வச்சிடலாங்க. சீரகம் 2 டீஸ்பூன் போடலாங்க. முருங்கைக்கீரை பொடியில் நிறைய சத்து இருக்குதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்ங்க. அதனால இந்த முருங்கைக்கீரை பொடி செஞ்சு நம்ம இட்லி தோசை சூப்பு காலையில் டீ காஃபிக்கு பதிலாக ஹாட் வாட்டர் காய் வச்சு ஒரு டம்ளரில் ஓட்டி கலக்கி குடிச்சுக்கலாங்க. கால் வந்து நல்லா நடக்க முடியுங்க, ரத்த ஓட்டம் அதிகமாக நடக்குங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கால் ஃபுல்லாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாங்க. லேசாக வறுத்த போதுங்க, வறுத்து இங்கே எடுத்து கொட்டிடலாங்க. வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் தனியா போடுங்க, கொத்தமல்லி வரதேங்க. போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கும்போது இந்த கொத்தமல்லி சீரகம் மிளகு சோம்பு மணமெல்லாம் வரனாலும் நல்லா குடிச்சுக்கலாங்க. எல்லாரும் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதிகமான சத்து இருக்கிறதுனாலதான் இந்த பொடி நம்ம வறுத்து நேரம் சொல்லாம இந்த இது பண்ணிட்டு இருக்கிறோங்க. வறுத்தாச்சுங்க, மாத்திக்கலாங்க. மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போடலாங்க. லாஸ்ட் வறுத்த போடுங்க. டெய்லி நம்ம மிளகு உடம்பு சேர்த்துக்கிட்டா நோயே வராதுங்க. சோம்பு 2 ஸ்பூன் போடலாங்க. சோம்பு செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. உணவுக்குள்ள சுத்தம் பண்ணுங்க. சிறுபருப்பு 2 ஸ்பூன் போடலாங்க. சிறுபருப்பு வந்து அவ்வளவு சத்து இருக்குங்க. இப்ப சில பேருக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு சரியில்லாம இருந்துட்டு அவங்க நோய் வைப்பட்டிருப்பாங்கல்லங்க, அவங்களுக்கு இந்த சிறுபருப்பு வச்சு டெய்லி நம்ம கொடுத்தோம்னா நல்லது, ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. தொடவிட்டா இருக்கீங்க அடியில் தீஞ்சு போயிருங்க, கத்திடுங்க. வறுத்து ஒரு மனம் பருங்க, பருப்பு வரும்போது அப்ப அதை எடுத்துடணும். நம்ம கை விடாம இப்படி தொடவிட்டே இருக்கணும், நல்லா மனம் மாத்திடலாங்களா. கல்லுப்பு எடுத்துக்கங்க,
தேவையான அளவு போட்டுக்கங்க. எப்பவும் உப்பு கொஞ்சம் கம்மியா போடுறது நல்லதுங்க, கிட்னிக்கு நல்லதுங்க, இதயத்துக்கு நல்லதுங்க. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் உப்பு கம்மியா சாப்பிடணுங்க. மாத்திக்கலாமுங்க. கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் முருங்கைக்கீரை, காய் வச்சிருக்கேன், அதை போட்டு ஒரு வறு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கூடாதுங்க, இப்படி கொஞ்சம் சூடான அளவு வறுத்தீங்கன்னா போதுங்க. எடுத்து போட்டலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க, சூட்டில் அப்படியே சூடாயிக்குங்க. முருங்கைக்கீரை வந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்ணுங்களாம்மா. நீங்கள் டெய்லி வேற எதையும் சாத்திரமோ இல்லை, இந்த முருங்கைக்கீரை மட்டும் டெய்லியும் உணவில் சேர்த்துக்குங்க. நம்ம வந்து இது சூப் வச்சு குடிக்கலாமுங்க, ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கலாமுங்க, தோசை இட்லி சாப்பாட்டுக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாங்க. பெருங்காயத்தூள் போட்டலாங்க. வறுத்து வச்சிருக்கணுங்க, அதனால பெருங்காயத்தூளை போ தூவிடலாங்க. இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க, வயிறு உப்புசமெல்லாம் போயிருங்க. பெருங்காயத்தூள் வறுத்து வச்சது மிக்சியில் போட்டு கொஞ்ச நேரம் ஆறுத்துங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 6 மாசத்துக்கெல்லாம் கிடையாதுங்க இந்த பொடி. இது நல்லா கலக்கி வச்சுக்கோங்க, கலக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு வந்து மிளகாய் போட வேண்டியது இல்லைங்க, அதுக்கு மிளகு போட முடியலங்க, அதுலயே காரம் இருக்குங்க. அப்பதான் நீங்க சூப்பு காலையில ஹாட் வாட்டர் எல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி போட்டு மூடலாம். ஜார் மிக்சியில் வச்சிடலாங்க, அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிச்சுங்க, வேற மாத்தி வச்சிடலாங்க வேற பவுல்ல. காலைல எந்திரிச்சு ஒரு சின்ன டம்ளர்ல ஹாட் வாட்டர் கலை சூடுபடுத்திட்டுங்க, இது ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க. நல்லா பசி எடுக்குங்க, சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்யலாமுங்க. இது வரைக்கும் முருங்கைக்கீரை காய வச்சு எப்படி பொடி செய்யறேன்னு எல்லாரும் பாத்துருப்பீங்க நேர்ல. இது நல்லா வறுத்து வச்சுட்டோம்னா 6 மாசத்துக்கு இது கெடாதுங்க, பூச்சி எல்லாம் உழுகாதுங்க. அதனால எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோங்க. இந்த பொடி வந்து ரொம்ப சத்தா இருக்குங்க, நம்மளுக்கு மோசம் ஃப்ரீயா போவோங்க. குழந்தைங்களுக்கு கூட இதை குடுக்கலாமுங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணியில வந்து இது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்குங்க.
அடுத்து வந்து நார் சக்கரை வேணும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.